ஐஃபோன் செவன் யூஸ்லாம் நீங்கள் அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க அப்படின்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐபோன் செவன் ஆர் ஐபோன் எயிட் இந்த யூஸரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த போன் ஆன்லோகால ஸ்டாப் ஆனாலோ இல்ல போன் யூஸ் பண்ண முடியாம ஹேங் ஆகி நின்றுட்டாலோ உங்க பாஸ்வேர்டை நீங்க மறந்துட்டாலோ இதை எப்படி ரிட்ரைவ் பண்ணலாம் போனை எப்படி ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோல பார்க்கலாம் ஃபோன் ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி ஆன் ஆன்லோகால் நிற்கிது அப்படின்னா நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வால்யூம் டவுன் பட்டன் ப்ளஸ் பவர் பட்டன் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து ஐடியூன் மோட்ஸுக்கு மாற்றலாம் உங்கள் லைட்னிங் கேபிளை வந்து நீங்கள் இன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் டவுன் பட்டன் அண்ட் பவர் பட்டனை ப்ரெஸ் பிடிங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஆப்பிள் லோகோ வந்து போகும் இந்த டைமில் நீங்கள் பவர் பட்டனை ரிலீஸ் பண்ணிடலாம் வால்யூம் டவுன் பட்டனை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படியே பிடிச்சிருக்கணும் இப்போ உங்களுக்கு மறுபடியும் வந்து iTunes லோகோ வரும் சம்டைம்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டாது பட் வந்து உங்களுக்கு ஃபோன் லேப்டாப்பில் வந்து கனெக்ட் ஆகிடும் ஓகே இப்போ லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிடுச்சு இதில் வந்து நீங்கள் அது அந்த ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்கும் இப்போ ரீசெட் ஐஃபோன் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம அதை ரீசெட் மட்டுந்தான் பண்ண முடியும் அப்டேட் பண்ணாலும் அது யூஸ் இல்லை நமக்கு அதனால் இப்போ ஃபோனை ரீசெட் பண்ணிக்கலாம் ரீசர்ட் ஐஃபோன் கொடுத்தாச்சு ரீசெட் நான் அப்டேட் கேட்கும் கொடுத்துடுங்க அதுக்கு எடுத்தாலும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து அக்ரி கொடுத்துடுங்க உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரமிச்சிடும் இந்த ஃபைலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் டவுன்லோட் பண்ணுறது த்ரீ பாயிண்ட் செவன் நைன் ஜிபி இருக்குது ஒவ்வொரு அப்டேட்டுக்கு ஏற்றவகைக்கு இந்த ஃபைலோட சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ஃபைல் டவுன்லோடாக தான் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு இப்போ இது எக்ஸ்ட்ராட்டாக எப்படி இன்ஸ்டால் ஆகுங்கிறத வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படியும் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுக்குங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே ஷார்ட்டாக காட்டியிருப்பேன் ஆனால் பட் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகும் அதனால் நீங்கள் அவசரப்படாமல் ஃபோனை கனெக்ட் பண்ணி வச்சுட்டாலே போதும் நீங்கள் ஐடியூன்ஸ் மோடில் கனெக்ட் பண்ணி ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா போதும் நீங்கள் ஃபோனை வச்சுட்டு வேறு எதுவுமே பண்ண வேணாம் அப்படியே விட்டுடுங்க அதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ப்ராசஸையும் பார்த்துக்கும் நீங்கள் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஃபோனை அதில் வந்து எடுத்தால் போதும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு ஃபினிஷிங் கண்டிஷன் வந்துடுச்சு இந்த மாதிரி டைமில் வந்து உங்கள் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காகவே சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிடும் அதோடு உங்கள் ஐஃபோனும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் மெனுவுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் ஐஃபோனை வந்து லேப்டாப்பில் லாகின் பண்ணாலும் ஓகே இல்லை உங்கள் ஃபோன்லேயே வைஃபை கனெக்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கிட்டாலும் ஓகே இதுக்கு கண்டிப்பாக ஃபோனில் வந்து சிம் கார்டு இருக்கணும் உங்கள் ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கணுங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னா நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து எங்களை அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் அதனால் தவறாமல் எங்களை மோட்டிவேட்டும் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த தள்ளிப்படவே கூடாது மீண்டும் ஒரு புதிய தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் நண்பன் விக்கி